பள்ளிகளில் உள்ள குழந்தைகளுக்கும் மேலும் பெரியவர்களுக்குமே தெரிவதில்லை. சுதந்திரம் என்பது நாம் வெள்ளையக்காரர்களிடமிருந்து போராடி பெற்றது. 300 ஆண்டுகள் அவர்கள் நம்மை ஆண்டார்கள். நம்முடைய அடிப்படை உரிமைகளை பெறுவதற்கும் அவர்களிடமிருந்து அடிமைத்தனத்தில் இன்று மீள்வதற்கும் நாம் சுதந்திரத்தை பெற்றோம். குடியரசு தினம் என்பது 1947 நமக்கு சுதந்திரம் பெற்ற பிறகு ஒவ்வொரு குடிமகனுக்கும் கலைத்துறையாக இருந்தாலும் சரி, சமூக நலத்துறை இருந்தாலும் சரி, பத்திரிகை துறை இருந்தாலும் சரி, அனைத்து துறைகளையும் இன்றைக்கு நான் பிரதிபலித்துக் கொண்டிருக்கிறேன் என்றால் அதற்கு ஒரு ஆசானாக திகழ்ந்து கொண்டிருக்கின்ற நடிகர் அண்ணன் நவீன நெட்வொர்க்கினுடைய நிருபுரமாகிய அண்ணன் கா மனோகரன் அவர்களை வருக வருக என விழாக்குழு சார்பாக அன்புடன் வரவேற்கின்றோம். என்னுடன் இரவு புகழ் பாராமல் அல்லும் பகலும் பாராமல் அயராது உழைத்துக் கொண்டிருக்கின்ற டாக்டர் வி ஆர் சதீஷ்குமார் அவர்களையும் வருக வருக என அன்புடன் வரவேற்கிறோம். இன்றைய தினம் மீண்டும் ஒரு முறை இந்த கோரிக்கையை உங்களிடையே வலியுறுத்துகிறேன். பள்ளி மாணவர்களுக்கு ஆரம்ப பள்ளி முதலே அடிப்படை கட்டாய சட்ட கல்வியை வலியுறுத்தி இந்த இடத்திலே உண்ணாவிரதம் நடைபெற்றுக் கொண்டிருக்கின்றது. இந்த அடிப்படை சட்ட கல்வியை ஆரம்ப பள்ளியிலே தூங்க வேண்டும் என்பதுதான் எங்களுடைய கோரிக்கை. பள்ளித்துறை கல்வித்துறை அமைச்சர் செங்கோட்டையன் அண்ணா அவர்கள் 12ஆம் வகுப்பு மேல் 10 சட்டக்கல்வியை வலியுறுத்துகிறேன் என்றார்கள். அப்படி அல்ல, 12ஆம் வகுப்பு படித்துவிட்டாலுமே அவர் ஆல்ரெடி சட்ட கல்லூரி தனக்கேற்றபடி தேர்ந்து எடுத்துள்ளார்கள். அது மட்டும் இல்லாமல் ஆரம்ப பள்ளி முதலே நமது சட்டக்கல்வியை வலியுறுத்த வேண்டும் என்பது நம்முடைய கோரிக்கையை வலியுறுத்தி இங்கே பேச வருகை தந்திருக்கின்றார்கள். எங்களுடைய கோரிக்கையை வெற்றி இந்த உண்ணாவிரதம் மாபெரும் வெற்றியுடைய உங்களுடைய ஆசீர்வாதத்தை வேண்டி விரும்பி கேட்டுக்கொண்டு விடைபெறுகிறேன். நன்றி, வணக்கம். பேச்சை ஆரம்பிக்கிறேன். பொதுவாக இந்த சட்ட அறிவை அனைவரும் பெற வேண்டும் என்பது சட்டம் இல்லை என்றாலும் அது ஒரு பொது விதி. சட்டம் தெரியாது, இந்த தவறை செய்துவிட்டேன், சட்டம் தெரியாது, 18 வயதுக்கு உட்பட்ட பெண்ணை மணந்து விட்டேன் என்றெல்லாம் சொல்லி சட்டத்தின் முன் நாம் தப்பிக்க முடியாது. தவறு செய்துவிட்டால் அதற்கான தண்டனையை நாம் அனுபவித்தாக வேண்டும் என்பது விதி. இதில் குறிப்பாக நான் ஒன்று சொல்ல விரும்புகிறேன். நாம் ஆண்டுதோறும்